ஜி3 செய்திகளோடு இணைந்திருப்பது சுதா சுப்பிரமணியன். பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என சொல்வார்கள். இந்த நிலைதான் பழனியம்மாள் என்ற மூதாட்டி யாசகம் கேட்டு காலத்தை கழிக்கிறார். விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கீழப்பள்ளூர் பழைய பேருந்து நிலையத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பழனியம்மாள் என்ற மூதாட்டி செருப்பு தைக்கும் தொழில் செய்து வந்தார். தற்போது அவரால் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. வயது முதிர்வு காரணமாக கால் நடக்க முடியவில்லை. அவரால் உணவு வாங்க, தண்ணீர் வாங்க கூட போக முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தார். அப்போது கீழப்பழூர் கிராமத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் 4 பேர் ஒன்றிணைந்து 4 சக்கரம் பொருந்திய ஒரு தட்டு வண்டி செய்து கொடுத்துள்ளார்கள். இந்த தட்டு வண்டி இருப்பதால் ஒரே இடத்தில் அமர்ந்து இருந்த மூதாட்டி தற்போது அவர் வேலையை அவரே செய்து கொள்கிறார். அவரால் நகர்ந்து போக முடியுது என மகிழ்ச்சி தெரிவித்தார். பழனியம்மாள் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறினார். மேலும் மூதாட்டி பழனியம்மாவுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள். ஆனால் பழனியம்மா உணவுக்காக யாசகம் கேட்டு உணவு உண்கிறார். பிள்ளைகளை பெற்று என்ன பலன் என கோரினார். ஜி3 செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். இப்போ உங்களுக்கு இந்த வண்டி இருக்கிறதுனால சௌரியமா இருக்கா? பழகிடும். உன் பேர் என்ன? 10-15 வருஷமா? பிள்ளைங்களா இருக்கா? யாரும் இல்லை. பிள்ளைங்க இருக்கு. எத்தனை பிள்ளைங்க? யாரும் பாக்குறது இல்லையா? ஏன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.